ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃபார் டிஎன்இஏ 2023. நிறைய மாணவர்களுக்கு இந்த வருஷம் டிஎன்இஏ 2023 நல்ல காலேஜ் கிடைக்கணும், நல்ல கோர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் நிறைய யூடியூப் சேனல் நம்பியும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நம்பியும் இருக்காங்க. ஸோ நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் சூடாக போயிட்டுருக்கு, அதை பற்றின ரிப்போர்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எதுக்காக அப்படின்னா, கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ரீஜியனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமல் ஓவரால் கோயம்புத்தூர் சென்னையில் தான் நிறைய காலேஜஸ் இருக்குது, அதனால தான் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சொல்கிறேன். வேறு ரீஜின்னு சொல்கிறேன், மொத்தம் 100 காலேஜ் டாப் காலேஜ் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். ஸோ யார் யாருக்கு அப்படின்னா, கட் ஆஃப் 200லேருந்து 77.5 முடி. ஸோ எந்த மாணவர்களாக இருந்தாலும் எந்த பிரான்ச்சஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் நல்ல காலேஜ். நல்ல காலேஜ்னால் ஃபஸ்ட் ரவுண்டே முடியக்கூடிய ஒரு காலேஜ். அதாவது யார் எடுக்கலாம் அப்படின்னா, யார் எடுக்க முடியும் அப்படின்னா, 200லேருந்து 180 வரைக்கும் இருக்கிற எல்லா மாணவர்களும் எடுக்க ட்ரை பண்ணல அதில். ஸோ முக்கியமாக மெக்கானிக்கல் சிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 178 அந்த மாதிரி இருக்கும்போது கிருஷ்ணா கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், கோயம்புத்தூர் பிஎஸ்சி டெக்கு, இதுக்கு வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் இவ்வளோ இருக்கணும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃபு. ஸோ ஆனால் வந்து நீங்கள் ஓவரால் பிஹெச்டியில் உங்களுக்கே தெரியும், ஒரு மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸ் வேணும்னா ஒரு 180 மேலேயாவது இருக்கணும். ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு வேணுன்னா ஒரு 175-180 இருக்கணும், ஓகேங்களா? ஸோ சிஐடி, ஸோ அதுவும் ஒரு அடுத்தது 2005 ஜிசிடி, 2377 கவுன்சிலிங் கோடு, காலேஜ் கோடு எப்படி வேணாலும் சொல்லலாம். பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்கு குமரகுரு 2718 கிருஷ்ணா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்கில் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ரேங்கிங் கூட நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்லா காலேஜும் டாப். இது சாய்ஸ் லிஸ்ட்டில் எல்லோரும் வைங்க. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள் அதை. ஏன்னா அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எதுக்காக நம்ம காலேஜ் போடுறோம், எதுக்காக காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட் போடுறோம்னு புரியும், சரிங்களா? ஸோ அப்போ அடுத்தது பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம், அதுவும் நல்ல காலேஜ் இல்லைன்னு நான் சொல்லலை, பச்சை கலருக்கும் ரிலேட் பண்ணி காட்டுறேன். கட் ஆஃப் கொஞ்சம் டிகிரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ்க்கும் கிடைக்கும், மினிமம் 160 இருக்கணும் இந்த காலேஜஸ் எல்லாம். ஸோ முக்கியமாக மெக்கானிக்கல் சிவிலுக்கு 160 இருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் வேணும்னா 175 மேலே இருக்கணும், அட்லீஸ்ட் 170 மேலேயாவது இருக்கணும், சரிங்களா? எல்லா கேட்டகரிக்கும் சேர்த்தா சொல்கிறேன். ராமகிருஷ்ணா ஈஸ்வர் இது ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ரொம்ப டஃப் கொடுக்க வேண்டிய ஒரு காம்படிஷன் கொடுக்க வேண்டிய ஒரு காலேஜ், ரொம்ப ரொம்ப சூப்பரான காலேஜின் கோயம்புத்தூர். ஸோ அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா டெக்கு, கிருஷ்ணாவோட பிரான்ச்சு தான் மகாலிங்கம், செம்ம காலேஜுன்னு பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்கு. பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்டில் பெரிய காலேஜ்னால் அது இதுதான், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேபிஆர் ஸ்ரீசக்தி. இந்த கேபிஆர் முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 மேலே இருந்தாலே கிடச்சிரும். இப்போது 160லேருந்து ஒரு 145 வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீசக்தி, ஒரு 140 டாக்டர் என்ஜிபி கிடைக்கும், அதுவும் நல்ல காலேஜ் தான், ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டியூட்டு. ஸோ நான் சொல்கிறது எல்லா கம்யூனிட்டிக்கு தான். இப்போ வந்து எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் நான் அந்த காலேஜுக்கெல்லாம் 140 ஒரு 135 கிடைக்கும், சரிங்களா? ஆனால் ஒரு பிசி ஓசியாக இருக்கும்போது இந்த பச்சை கலரில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160-150 இருக்கணும், சரிங்களா? கற்பம் இன்ஸ்டியூட்டு, கலைஞர் கருணாதி, இந்துஸ்தானு, எஸ்என்எஸ்ல ரெண்டு இருக்குது, எஸ்என்எஸ் டெக் இருக்குது, எஸ்என்எஸ் இன்ஜினியர் இருக்குது. நான் ரெண்டு எழுதலை, ஒன்று தான் எழுதியிருக்கேன், நீங்கள் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்தது மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் பச்சை கலருக்கு பாருங்கள், அதுவும் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கணும். ஸோ யாரெல்லாம் எந்தெந்த கட் ஆஃப் ஆப்ஷனில் வச்சுக்கணும்னு இங்கே போட்டிருக்கேன், லாஸ்ட் 5 கட் ஆஃபோட ஆவரேஜ். ஸோ விஎஸ்பி காலேஜ், பிஏ காலேஜ், கேஜிஎஸ்எல் இதெல்லாம் செகண்டரி மஞ்சள் கலரில் வைக்கிறது, அது 135-140 கீழே இருக்கிற வச்சுக்கலாம். அடுத்து எஸ்என்எஸ் இன்ஜினியரிங், பார்க்கு, இந்துஸ்தானு, இதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் லாஸ்ட்டில் வைக்கணும். நேரு, அக்ஷயாலாம் வந்து பார்த்திங்கன்னா யார், அக்ஷய ஆர்விஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரு, அக்ஷய ஆர்விஸ், நேரு, இந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டு, பார்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வைக்கணும் அப்படின்னா 125 கீழே இருக்கிறவங்க பசங்க வச்சுக்கலாம், ஓகே? எஸ்சி மாணவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஒரு 90-80 கட் ஆஃப் இருந்தாலும் இங்கெல்லாம் கிடச்சிரும். அதுக்காக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லலாம், மேலே இருக்கிறதுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டில் இருந்தால் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மேலே இருக்க காலேஜ்லேருந்தே ட்ரை பண்ணுங்கள், ஓகே? இந்த காலேஜும் எடுக்கணும், அந்த காலேஜும் எடுக்கணும்னு சொல்ல, இதெல்லாமே ஆப்ஷனில் வைங்க. அடுத்து சென்னை ரீஜின், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கண்டிப்பாக டஃபஸ்ட் காம்படிஷன் தான், எம்ஐடி, ஏசிடெக்கு, சிவசுப்ரமணிய நாடார், எஸ்எஸ்என் லோயாலா, ஐகேம், சென்ட் ஜோசப். ஸோ சென்ட் ஜோசப்பே நீங்கள் ரவுண்ட் 1 முடிஞ்சிடும், ஆனால் இருந்தாலும் பச்சை கலரில் ஏன் கொடுத்துருக்கேன்னா ஓரளவு கீழே ஒரு 175 மேலே இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 155-200 அந்த ரெட் கலர் இருக்க காலேஜ் சென்ட் ஜோசப்பு, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெட் கலர் இருக்குது. ஸோ ஒரு 185-180 மேலே இருக்கணும். ஈஸ்வரி, ஸ்ரீ சாயரம், மீனாட்சி சுந்தரராஜன், பனிமலர்,
ஸோ சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, இதெல்லாம் பச்சை கலரில் வச்சுருக்கிறேன். ஸ்ரீ சாய்ராம், ஜேபியர், வேல்டெக், மல்டிடெக், பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 160 கட் ஆஃப் கிடைக்கும். ஏசிஜி, வேல்டெக், ஹைடெக், எஸ்ஏ இன்ஜினியரிங், எஸ்ஏ இன்ஜினியரிங் நல்ல காலேஜ் தான். இந்த மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ கட் ஆஃப். லோ கட் ஆஃப்னால் உங்களுக்கு காலேஜே கிடைக்கல, நான் வந்து ரவுண்ட் ஃபோரில் தவிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு, ஒரு 120 கீழே இருக்கிற மாணவர்கள், 77.5 120 கிலோ, ஓரளவுக்கு நல்ல காலேஜ் சென்னையில். ஸோ இதெல்லாமே சரிங்களா. ஜெருசலம், ஜெருசலமெல்லாம் கிடச்சா நல்லது தான். ஸோ தனலட்சுமி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, சென்ட் பீட்டர்ஸ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ சாஸ்தா, தாகூர், இதெல்லாம் வந்து கடைசியாக எடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். தனிஷ் முகமத்து, தனலட்சுமி காலேஜ், டிஜே இன்ஸ்டியூட்டு, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஆப்ஷனில் வைங்க. உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கூட இது கடைசி ஆப்ஷனை வைங்க. இந்த டாப் பச்சை கலர் இருக்கிறதும் ரெட் கலர் இருக்கிறது மட்டும் மேலே வைங்க எப்போவுமே. கோயம்புத்தூர் ரீஜனாக இருந்தாருன்னா சென்னை ரீஜனாக இருந்தேன். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா கோயம்புத்தூர் ரீஜனே ப்ரிஃபர் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். அதில் தான் நிறைய காலேஜ், நல்ல காலேஜ், டாப் காலேஜ். மீ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அக்ஷயா மூலியமே, ஆர்விஎஸ் மூலியமே கணக்கெடுத்தீங்கன்னா எல்லாமே நல்ல காலேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்விஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட்டு, நல்ல கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லா இன்ஸ்டியூட்டும் இருக்குது அங்கே. ஸோ அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரேங்கிங் கீழே இருந்தாலும் ஓரளவுக்கு அது நல்ல காலேஜ் தான். ஸோ இந்த பிடிஎஃபு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. இங்கே அட்ரஸ்லாம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த காலேஜ் நேம் அடிச்சிங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த காலேஜுக்கெலாம் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபீஸு, என்ன பண்ணுறாங்க, என்ன மேனேஜ்மெண்ட்டில் வாங்குகிறாங்க, ஸோ காலேஜ் போய் விசிட் பண்ணலாமா வேணாமா. இப்போ சென்னையில் இருக்குன்னா சென்னையில் இருக்க காலேஜெலாம் போய் விசிட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. நம்ம 1 வருஷம் கஷ்டப்பட்டு 4 வருஷம் படிக்கணும், நம்ம லைஃபுக்காக பார்க்குறோன்னா தப்பே கிடையாது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜனுக்கு மாணவர்கள் கோயம்புத்தூரில் போய் விசிட் பண்ணுங்கள் அந்த காலேஜை, இல்லை ஃபோன் பண்ணியாவது அட்லீஸ்ட் கேளுங்கள். இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு டாக்குமெண்ட்லாம் சீக்கிரம் அப்லோட் பண்ணி முடிச்சிடுங்க. நான் வந்து காம்படிஷன் சொல்லலை, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், நான் அவசரப்படுத்துன்னு நினைக்க சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு ரீகால் பண்ணேன் சரிங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த தடவை இன்ஜினியரிங்க்கு நல்ல நல்ல ஸ்கோப் இருக்குது, தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நல்ல காலேஜஸ் இருக்குது. ஸோ லோ கட் ஆஃப்க்கும் நம்ம வந்து இங்கே வீடியோ போட்டுட்ருக்கோம், லோ கட் ஆஃப்க்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய காலேஜஸ் லோ கட் ஆஃப் இருக்குது. நான் சொன்னது வெறும் 2 ரீஜியன் தான். இந்த மாதிரி திருநெல்வேலி, மதுரை டிஸ்ட்ரிக்டெல்லாம் எடுத்திங்கன்னா, திருச்சி, திருப்பூர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸு, சேலம், இதிலெல்லாம் வந்து நல்ல காலேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கும் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கணுமா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதை பற்றின வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவை பற்றி போடுறேன். கவர்மெண்ட் காலேஜை பற்றி போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ தயவு செய்து கீழே இருக்க சாய்ஸ் பண்ணிங் வீடியோவை பாருங்கள், பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு புரியும். அப்போ தான் நீங்கள் வந்து காலேஜஸ் செலக்ட் பண்ணி வைப்பீங்க. காலேஜஸ் செலக்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து சாய்ஸ் பண்ணிங்கில், சாய்ஸ் பண்ணிங்கில் அந்த காலேஜ் செலக்ட் பண்ணுற மூலிமா தான் நமக்கு வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ரீ ஈஸ்வரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கிடைக்காது. ஸ்ரீ ஈஸ்வரில் படிக்கணும், கணக்கச்சிதமாக சாய்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, தயவு செய்து நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்டாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.